ஹாய் இன்றைக்கி நம்ம மோஸ்ட் வைட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் அடிக்கடி கேட்டேன் கூடாரவள்ளி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் அடுத்த அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் சரிங்க கூடாறுவள்ளி பற்றியும் அக்காரை அரசியல் பற்றியும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி கூடாரவள்ளி அன்னைக்கு தான் வந்து விரதம் திறக்கணுமா பாவை நோம்பு இருக்கவங்க கூடாரவள்ளி அன்னைக்கு தான் விரதம் திறக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது யூஸ்வலாகவே நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு அதுக்கு முன்னாடி கூடாரவல்லி இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்ப்போம் எப்பயுமே கூடார்வல்லி அப்படின்றது மார்கழி இருபத்தி ஏழாம் தேதியை தான் கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருஷம் ஜான்வரி லெவன்த் வந்து கூடாரவள்ளி ஜான்வரி லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து கூடாரவள்ளியாக வருது அது என்ன இந்த தினத்துக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்றத பார்ப்போம் பாவை நோம்பு பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாவை நோம்பு விரதம் எப்படி எடுக்கிறது யாரெலாம் அந்த விரதம் இருக்கலாம் எதுக்காக அந்த விரதம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாக்கா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் வேணா பார்த்துக்கோங்க நம்ம ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை நோக்கி ரொம்ப கடுமையான விரதத்தை கரைப்பிடிச்சாங்க மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை அப்படின்ற பாசுரத்தை எல்லாருமே பாவை நோன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாராயணம் பண்ணுவாங்க மார்கழி மாதத்தில் இதில் முதல் ரெண்டு பாடல்ல இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டார் நாச்சியார் சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அடுத்த பாடல்ல பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்டாள் நாச்சியார் தன் தோழிகளை எழுப்பி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கண்ணனை வழிபாடுறதுக்காக ஒரு ஒரு பாசரத்திலயும் ஒரு ஒரு தோழியா வந்து எழுப்பி கூட்டிட்டு போற மாதிரி அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும் ஒரு பதினாறு பாடல்கள் வரைக்கும் தோழிமாறல் எல்லாம் எழுப்பிட்டு இருப்பாங்க பதினாறு பாடல்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்ணன் மாளிகையில இருக்க ஒருத்தவங்களையா வந்து துயில் எழுப்புற மாதிரி பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும் இருபத்தாறு பாடல்கள் வரிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கண்ணன் மாளிகையில இருந்து எல்லாரையும் தொழில் எழுப்புற மாதிரி பாடல் வரிகள் இருக்கும் அதுக்கடுத்தது இருபத்தி ஏழாவது பாடல் அன்னைக்கு ரொம்ப சிறப்புன்னு ஏன் சொல்றோம்னா அன்னைக்குதான் வந்து கண்ணன் ஆண்டாளுக்கு அருள் பாவிக்கிறாரு கண்ணன் வந்து இருபத்தி ஏழாம் நாள் தான் வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு அருள் பாவித்த தான் வந்து கதை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னே இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கூடாரவள்ளி இருபத்தி ஏழாம் நாள் அதாவது மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் தான் கூடாரவள்ளின்னு சொல்கிறோம் அன்னைக்கு விரதம் துறப்பாங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் நாள் தான் வி விருந்த துறக்கணுமானா இல்லை ஏழாம் நாள் வந்து மார்கழி இருபத்தேழு விருதம் திறக்கணும்னு நினைக்கிறவங்க திறந்துக்கலாம் ஆனால் அன்னைக்கு நாள் விருதம் திறக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இல்லை சில பேர் வந்து மார்கழி முழுவதுமே விருந்து வரப்பாங்க மார்கழியில் எல்லா நாளுமே விருது வந்து மார்கழி கடைசி நாள் அன்னைக்கு தான் விருந்தம் திறப்பாங்க சிலர் நல்ல நாள் பார்த்து தான் விருதம் திறப்பாங்க அது மூணு நாளைக்கு முன்னாடியாக இருக்கலாம் இல்லை நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி இருக்கலாம் அதுக்கு முன்னாடி திறக்க மாட்டாங்க இதுதான் வந்து யூஸ்வலாகவே எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ப்ராக்டிஸஸ் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் நாள் கூடார்வள்ளி அன்னைக்கு கண்டிப்பாக அக்காரி வடைசல் செய்யணும் அன்னைக்கு அதை செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணி படைக்கணும் கண்ணனுக்கு அது ஒரு இனிப்பு பண்டம் நம்ம பால்லே வந்து வேக வைக்கிறோம் அந்த இப்போ சக்கரை பொங்கல் சக்கரை சாதம் எப்படி செய்கிறீங்களோ இந்த மாதிரி இது தண்ணியே ஊற்றாமல் ஜலம் இல்லாமல் வெறும் பாலிலேயே முழுக்க முழுக்க பாலிலே வந்து அந்த அரிசியை வேக வைக்கணும் பருப்பும் கூட சேர்த்து வேக வைப்பாங்க ஃபுல்லாக பாலிலே வேக வச்சு நிறைய நெய் போட்டு இனிப்பு சேர்த்து அந்த அக்காரை அடைசில செஞ்சு கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூடாரவள்ளி அன்னைக்கு நீங்கள் விரதம் துறக்கிறீங்கன்னா மட்டும் அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடலாம் இல்லை சிலர் மார்கழி முழுவதும் வந்து விரதம் இருக்கவங்க அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட முடியாது இல்லையா ஸோ மார்கழி விரதம் திறக்கிற அன்னைக்கும் நீங்கள் அக்காடு எடைசில் செஞ்சு வச்சு படைத்து அந்த இதை வந்து நீங்கள் உட்கொள்ளலாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி இதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய புராண கதைகள் இருக்குது ஆண்டல் நாச்சியார் வந்து நிறைய ஆண் விரதம் தன்னுடைய விரதம் பூர்த்தியாகி நல்லபடியாக கண்ணனை அடைஞ்சால் நூறு பானை பெண்ணெய் பால் இதெல்லாம் சாத்திரத்தான் வந்து தன்னுடைய குலதெய்வமான கல்லழகர்கிட்ட வேண்டிப்பாங்க இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது எந்த வழிபாடு இருந்தாலும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் அதோட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்ணை இதெல்லாம் சாத்திர தான் வேண்டிப்பாங்க அவங்க வந்து கண்ணனை அடைஞ்சதுக்கப்புறம் அதை செய்ய முடியல அப்படின்றதுக்காக பிற்காலத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு தோன்றுன ராமானுஜர் வந்து ஆண்டாள் நாச்சியாரின் வேண்டுதலை நிறைவேற்றினதாக வரலாறு உண்டு அது அவங்க வந்து இதன் காரணமாக ஆண்டாள் நாச்சியார் மனம் உவந்து மனம் நெகிழ்ந்து ராமராஜரை அண்ணா அப்படின்னு அழைக்கிற மாதிரி நம்ம கதைகள் படித்திருக்கோம் இதை நினைவூட்டிடும் வகையில தான் ஆண்டாள் நாச்சியார் தான் எழுந்தருளிய மண்டபத்திலிருந்து வெளியில் வந்து ராமானுஜரை வரவேற்பதாக ஸ்ரீரங்கத்தில் இன்னும் அந்த முறை உண்டு அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா அதை உங்களால் பார்க்க முடியும் தான் மற்ற மாதத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த மார்கழிக்கு உண்டு மார்கழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசார வேண்டி இருந்து இந்த மாதிரி நம்மளுடைய விருது முறைகளை பூர்த்தி செஞ்சோன்னாக்கா ஆயிரம் ஆண்டுகள் நம்ம விரதம் இருந்த பலனை அடைவோம் அப்படின்றது ஐதீகம் அந்த மாதிரி சிலர் அன்னைக்கு புது ட்ரெஸ் தான் போடணுமா அப்படின்லாம் நிறைய கொஷின் இருந்தாங்க கமெண்ட்ஸில் நம்ம வந்து அந்த மாதம் முழுவதும் அலங்காரம் பண்ணிக்காம பூச்சுடாமல் மை வைக்காமல் அந்த மாதிரி அலங்காரம் ரொம்ப பண்ணிக்காமல் அந்த மாதம் ஃபுல்லாக கண்ணனுக்காகவே நம்ம கண்ணனையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த விரதம் துறக்கிற அன்னைக்கு நம்மளை அலங்காரம் பண்ணி கண்ணனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நம்ம மனசார வந்து கண்ணன்கிட்ட நம்ம போய் சரணாகதி அடைகிறோம் அப்படின்றது தான் வந்து இதோடைய தாத்பரியம் அந்த மாதிரி பண்ணும்போது கடவுள் வந்து மனம் உகந்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்றது தான் வந்து இதில் இருக்க சாராம்சம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்ணனை நோக்கி உள்ள முருகி வேண்டி உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றப்படுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ